வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் போன 26ஆம் தேதி அன்று அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளோடு ஒரு கலந்துரையாடலை நடத்தி வடகிழக்கு பருவமழையை நாம் எப்படி எதிர்கொள்வது, எதிர்கொள்கிற நேரத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் வரும் என்பதையெல்லாம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 35 முதல் 75 விழுக்காடு வரை அதிகமாக பெய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எப்படி தென்மேற்கு பருவமழையை இந்த அரசாங்கம் கையாண்டதோ அதைவிட சிறப்பாக இந்த பருவமழையை நாம் கையாண்டு எந்த விதமான உயிர் சேதமோ பொருள் சேதமோ இல்லாத அளவுக்கு நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு உதவியாக என்டிஆர்எஃப்லிருந்து 1149 பேரும், தமிழ்நாடு அரசின் இருக்கிற டிஎன்டிஆர்எஃப் மூலமாக 899 பேரும், ஏறத்தாழ 2048 பேரை நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம். பல்நோக்கு மையங்கள் 121 தயாராக இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த பருவமழை எதிர்நோக்கி நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் நிறைய இப்பொழுது வடிகால், மழைநீர் வடிகால் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் துரிதப்படுத்தி இந்த மழைக்கு முன்பாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நகராட்சித்துறை அமைச்சருக்கும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் பொதுப்பணித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அந்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மழைநீர் வடிகால் அந்த தோண்டுகிற நேரத்தில் அந்த தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு இன்னொரு வாய்க்காலை தான் அமைத்திருக்கிறார் ஒழிய அந்த இடத்துல தண்ணீர் தேங்கக்கூடிய அளவு, மழை பெய்தாலுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக அந்த பணிகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். பயிர் சேதமாகிற நேரத்தில் அதுக்கு உடனடியாக நஷ்டஈடு வழங்குவதற்கு வேண்டிய அந்த உத்தரவையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விவசாயத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அதற்கும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் இல்லை அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு நடந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே ஒரு பாதிப்பு வரும்போது என்ன மாதிரி பாதிப்பு வரும் என்பதெல்லாம் முதல்ல ஏற்கனவே நமக்குள்ள ஒரு அனுபவத்தின் வாயிலாக தெரிந்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போன இந்த வடகிழக்கு பருவமழையில் அல்லது தென்மேற்கு பருவமழையில் எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டது, அதற்கு எப்படி நாம் நிவாரண பணி செய்தோம், அதில் என்ன தடங்கள் வந்தது என்ன என்பதெல்லாம் ஆய்ந்து அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது நமக்கு அது அப்படி ஒரு அறிவுரை வரல. ஆனால் போன மினிமம் மழையை விட இந்த விட்டால் கூட மழை பெய்யும், 35 முதல் 75% வரைக்கும் அதிகப்படியான மழை பெய்யும் சொல்லிக்கிறார். ஒழிய புயலோ ஏதோ வருங்கிற தகவல் நமக்கு இது சொல்லலை. மொத்தம் நமக்கு இந்த மழை இன்னும் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் லேசாக ஆரம்பம் ஆகுது. எந்த ஏரியா பாதிக்குங்கிறதோ ஒரு நம்ம கணக்கு இனிமேல் தான் எங்களுக்கு வரும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சிஎஸ்ஸும் பேசியிருக்காங்க, சிஆர்ஏயும் பேசியிருக்காங்க, எல்லாம் காணொலி காட்சி விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல பாதிப்பு வரும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம உடனடியாக அதை அனுப்பிக்க வேண்டிய வேலையில் பார்த்து வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம், இல்லை குழுக்கள் இல்லை, நாங்கள் நேரடியாக அங்கேருந்து ஒரு ஒரு எங்களுக்கு வர்ற தவகளை அது குழு அமைச்சிருக்கோம். குழு அமைச்சது மட்டும் இல்லாமல் இந்த மழை இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய சேதங்கள் மழை பெய்கிறது வந்து நேரடியாக முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் நேரடியாக அவருடைய ஆய்வில் இருக்குது. அவர் எங்களை கூட்டு கேட்குறாங்க, அதிகாரிகள் கூட்டு கேட்குறாங்க, எங்கிட்ட அந்த பொறுப்பு தரலை. அவர் நேரடியாக அந்த பொறுப்பு எடுத்து
எங்களை வேலை வாங்குறாங்க. அதனால் வந்து பெரிய சேதாரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடாது, குறிப்பாக உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்காங்க. ஆமாம், ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம்ல, ஏற்கனவே இருக்குல்ல. இங்கே சென்னையில் இருக்க இந்த கண்ட்ரோல் மையத்தினுடைய நம்பர் வந்து 1070, நம்ம கண்ட்ரோல் மையத்துக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ட்ரோல் மையத்துக்கு நம்பர் வந்து 1077. ரெண்டு இடமும் இப்பவும் இயங்கிட்டுருக்கு, இப்பவும் கண்ட்ரோல் ரூம் இயங்கிட்டுருக்கு. அதை உள்ளே போயிட்டு தான் வரோம் நாங்கள். ரெகுலராக இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து இன்னும் இயங்கிகிட்டே இருக்கும். நாங்களும் ரெண்டு நாளைக்கு ஒட்டம் மழை பெய்யும் போதெல்லாம் நாங்களும் வந்திருந்து எல்லாம் பார்த்துறோம். ஒன்று நீங்கள் தெளிவாக நம்ம சொல்ல வேண்டியது, அமைச்சர்கள் மட்டும் இதை நாங்கள் ஆய்வு பண்ணலை, வேலை வாங்கலை. எங்கள் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால பெரிய சேதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது, அதை நேரடியாக அவங்களே பார்க்குறாங்க. இப்போ நமக்கு பாதுகாப்பு மையங்கள்னு சொல்லி 131 இடங்கள் நம்ம வச்சுருக்கோம். அது போக மழை வந்து வெள்ளம் வந்து வீடுகளோ இல்லை குடிசைகளோ இடிகிற நேரத்தில் அந்தந்த ஊரில் இருக்க கல்யாண மண்டபங்கள் எல்லாம், நம்ம பள்ளிக்கூடங்கள் கல்யாண மண்டபங்கள்லாம் அங்கங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை சேர்ந்த அதிகாரியெல்லாம் சேர்ந்து அதை எடுத்துருவாங்க. சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் அதுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ படுக்க பாய் ஜமுக்காலம் தலாணி எல்லாம் ஆல்வேஸ் ரெடி. மழை பெஞ்சால் அதை எதிர்நோக்குறதுக்கு வேண்டிய ரெடியாக எல்லா வகையிலும் மாவட்ட நிர்வாகம் இருக்குது. அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்திய வானிலை மையத்தோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம். 3 மணி நேரத்துக்கு ஒருட்டம் அவங்ககிட்ட நம்ம ரிப்போர்ட் வாங்குகிறோம். அதோட தனியார் சொல்கிற அந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதையுமே நம்ம ஒமிஷன் பண்ணல, ரெண்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம். இன்னும் மழை வந்து ஆரம்பிக்காதனால இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எல்லா தகவலும் வர ஆரம்பிக்கும். நம்ம இப்போ நடக்கிறது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். மாவட்ட நிர்வாகம் சரியாக இருக்கா? நம்ம என்ன பண்ணாலும் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், நகராட்சி துறை, உள்ளாட்சி துறை, பிடுவள்ளி இது புறமே இயங்கணும். எல்லாமே போன உடனே எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குதுன்னு வச்சு அது நேராக சிஎம்மே பார்த்துட்ருக்காங்க. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தொடர்ந்து சிஎம் பார்த்துட்ருக்காங்க, சிஎம் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ மோசமான சூழ்நிலை நிச்சயமாக வராது. அது வெள்ளம் வரும்போது வெள்ளம் வந்துருச்சு, அணையில் தண்ணி திறந்து விட்டு போகிறோம், இல்லை ஆற்றுல வெள்ளம் வரும்போது இயற்கையாக ஒளிபெருக்கி மூலமாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதோ உங்கள் மூலமாக சொல்கிறதோ இதெல்லாம் நடக்கும். இல்லை அது இல்லை அதுக்காகவே தான் முதலமைச்சர் போகிறாங்க. இப்போ நீங்கள் இது எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க, எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த முதலமைச்சர் போய் வருங்காலில் மழைநீர் வடிகால் தோன்றதை போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம முதலமைச்சர் வந்து சென்னையில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுல அவரே நேரடியாக பார்க்குறாரு. அது சம்மந்தப்பட்ட கார்ப்பரேஷன் அதிகாரிகள், அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரை அவரே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய இதை கேட்குறாங்க, இந்த போன வருஷம் என்ன நடந்திருக்கு, இந்த வருஷம் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, அதுக்குரிய தகவலை கொடுத்தோன்னு எங்கிட்ட வாங்குறாங்க. நாங்களும் போன வருஷம் இந்த வருஷம் முன் அனுபவத்தை நாங்கள் அந்தந்த துறையோடு நாங்கள் கலந்து பேசிகிட்டு இருக்கோம். இல்லை மழை வந்தால் புயல் வரும், அதையும் நம்ம எதிர்நோக்குறோம். புயல் வந்தாலும் அதை எதிர்நோக்கித்தான் ஆகணும், நம்ம வேணாம் சொன்னால் நிற்க போகிறதில்ல. அதையும் எதிர்நோக்குறோம். அரசாங்கம் எல்லா விதமான மெஷினரி, உதாரணத்துக்கு தம்பி கேட்டார் இபி போஸ்ட்டெல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு இடத்துல இபி போஸ்ட்டு இதாகி போச்சுன்னா அதுக்காக அதை எதிர்பார்க்க அதை
வரட்டும் எதிர்பார்க்காமல் இருக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இவி போஸ்ட்டு டிரான்ஸ்ஃபாரம் எல்லாமே ரெடி, எல்லாமே அது முன்னெச்சரிக்கையாகவே தலைவர் போன 26ஆம் தேதியே கூட்டத்தை நடத்திட்டார். 26 தலைவர் வந்து உட்காந்து ஆய்வு பண்ணிட்டாங்க. இதில் நடந்து நம்ம கலைஞர் அரங்கத்தில் அந்த கூட்டம் நடந்தது. மாவட்ட கலெக்டர் எல்லா கலெக்டரேட்டும் உண்டு, எல்லா கலெக்டரேட்டும் உண்டு, எல்லா கலெக்டர் இடங்களில் வைக்கிறதுக்கு டெண்டர் ஆயிருக்கு. ரெண்டு சமாச்சாரம் தம்பி, அவங்க சொல்கிறது நம்ம காதில் வாங்காமல் அவங்க சொல்கிறது நடந்து போச்சுன்னு வச்சுக்குவோம். அவங்க சொன்னாங்களே ஏன் நீங்கள் கேட்கலன்னு வந்துடக்கூடாது. எது யார் நல்லது சொன்னாலும் நம்மளை எச்சரிக்கை பண்ணாலும் அதை கேட்டுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அந்த எச்சரிக்கையை அவங்க சொல்கிற எச்சரிக்கை நம்ம வாங்கிக்கிறோம். அகில இந்திய இதுலேருந்து கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நமக்கு கவர்மெண்ட் கைடன்ஸ். அது ப்ரைவேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சொல்கிறதையும் காதில் வாங்குகிறோம் நம்ம. இருக்காங்க எல்லா ஜோனல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போட்டிருக்கோம். எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மானிட்டிங் ஆஃபீஸராக போட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஃபோன் நம்பரை வந்து நம்ம பப்ளிக் பண்ண சொல்லலாம். அது சென்னை கார்பரேஷன் அதை பண்ணியிருக்காங்க. வெளியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சொல்லி இந்த மானிட்டிங் ஆஃபீஸர் நம்பரை நம்ம பப்ளிஷ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். நல்ல கருத்து சொல்லும்போது நாங்கள் உள்வாங்கிக்கிறதான கெட்டிக்கார்த்தனோம், வாங்கிக்கிறோம். நமக்கு மட்டும் தானே, அவங்க தனியார் கொடுக்க முடியாத நமக்கு மட்டும் தான். சந்தோஷம் பா, ரைட், ரைட்டு.